பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ ஹலோ சார், நான் பூர்ணிமா பேசுறேன், ரகுவோட வைஃப். சொல்லுங்க பூர்ணிமா. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால தான் அப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பூர்ணிமா இருக்கு? நம்மள மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றது சந்தோஷம் தானே சார்? அப்புறம் இன்னொரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க பூர்ணிமா. ஆக்சுவலா அப்பாயின்மெண்ட் நாளை கழிச்சு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத கொஞ்சம் நாளைக்கே ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமா? நீங்க ஏதோ இந்தியா போறதா சொன்னீங்களே சார். இந்தியால தான் இருக்கோம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்தோம். ஆனா அப்படி ஒரு ஸ்கூல்ல இருந்து அப்பாயின்மெண்ட்ட மிஸ் பண்ணுமானு யோசிச்சு பார்த்தேன். அதனால நான் என் ஹஸ்பண்ட மட்டும் அனுப்பி வைக்கிறேன் சார். நீங்க அந்த அப்பாயின்மெண்ட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் ஸ்கூல்ல வந்து பேசிக்குவாரு. அப்படிங்கறீங்களா? ஓகே, உங்களுக்கு வரதுக்கு ப்ராப்ளம் இல்லனா நாளைக்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சார், என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா வந்துருவாரு. அப்ப நான் தேவையானதை என்னன்னு பாக்குறேன். ஓகே சார, நீங்க ஒரு வார்த்தை என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிடுறீங்களா ப்ளீஸ் சார், எனக்காக. ஓகே குடுங்க, நான் ரகுட்ட பேசுறேன். என்னங்க என்னங்க என்னங்க? சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஸ்ரீதரன் சார் பேசுறாரு. ப்ரீகேஜிக்கு அட்மிஷன் கேட்டிருந்தோம்ல, நாளைக்கு ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு, வாங்கன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் பேசுறீங்களா? என்ன பூர்ணி திடீர்னு பேச சொல்ற? எங்க அவர் லைன்ல வெயிட் பண்றாருங்க, நாளைக்கு வரணும்னு சொல்றாரு. கொஞ்சம் அவர்கிட்ட வரேன்னு சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரகு. ஹவ் இஸ் யுவர் ட்ரிப்? ஓகே சார், எவ்ரிதிங் ஃபைன். ரகு, நாளைக்கு 3:00 ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் ஸ்கூல்ல. உங்க குழந்தைக்கு அட்மிஷன் கேட்டிங்கல்ல, வந்தீங்கன்னா டீடைலா பேசலாம். உங்களுக்கு ஓகே தானே? ஓகே சொல்லுங்க, ஓகே சொல்லுங்க. ஓகே தான் சார். ஓகே ரகு, தென் வி வில் மீட் அட் ஸ்கூல். சரி, ஓகே சார், தேங்க் யூ. ஏய், என்னடி திடீர்னு நாளைக்கு 3 மணிக்கு வாண்டுறாரு, நான் எப்படி போறது? எங்க எவ்வளோ நல்ல ஸ்கூலுங்க, அந்த ஸ்கூல்ல எவ்வளோ பேர் அட்மிஷன் கிடைக்காம எங்கெங்கயோ கொண்டு போய் சேர்க்கறாங்க. நமக்கு ஏதோ போன ஒரு வாரத்திலேயே இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதை கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாதுங்க. குழந்தை படிக்கிறதுக்கு அப்படி ஒரு நல்ல ஸ்கூல் கிடைச்சா அவனோட ஃபியூச்சருக்கும் நல்லது தானே? தயவு செஞ்சு மிஸ் பண்ண வேண்டாம், நாளைக்கே போயிடுங்க. என்னடி என்ன மட்டும் போ சொல்ற? பின்ன என்னங்க, இங்க குழந்தைக்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்காங்க, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேங்க. நானும் மனோவும் தனியா வந்துடுறோம், முதல்ல நீங்க கிளம்புங்க நாளைக்கு. எப்படி உன்னையும் குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி போறது? ஏங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளைட் ஏறினா 4 மணி நேரத்தில் அங்கே வந்து இறங்க போறேன், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. நீங்க முதல்ல போய் ஸ்கூல் வேலையை கவனிங்க, அதுதான் முக்கியம். இப்படி எல்லாம் லட்டு மாதிரி சான்ஸ் யாருக்கும் கிடைச்சிடாத பாத்துக்கோங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன். செவந்தி எல்லா ஏற்பாட்டையும் பண்றதா சொல்லி இருக்கு. ரகு, எங்கடா கிளம்பிட்ட? அம்மா, சிங்கப்பூர்ல மனோக்கு ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் கேட்டிருந்தோம், அவங்க இன்னைக்கு சடனா சாயந்தரம் வர சொல்லியிருக்காங்க. நான் இப்போ கிளம்பி போனாதான் சாயந்தரம் போய் சேர முடியும். என்னடா இது, கொஞ்ச நாள் முன்னாடிதான் வந்தது வராதுமா போகணுங்கிற ஸ்கூல் தானே, ஒரு 2-3 நாள் தங்கியிருந்து போய் பார்க்கலாம் இல்ல? அப்படியெல்லாம் பண்ண முடியாது மாமா. ஏன் பூர்ணி, இந்தியாவில் இருக்கோம், வரத்துக்கு 1 வீக் ஆகும்னு சொல்ல வேண்டியது தானே? அது பெரிய ஸ்கூல் செவந்தி, அந்த ஸ்கூல்ல சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது, கொடுக்கற நேரத்துக்கு தான் போகணும். இப்போ என்ன
அப்ளிகேஷன் தானே போட போறீங்க, அது ஆன்லைன்லயே போடலாம்ல? அண்ணி, நாங்க ஏதோ போன உடனே அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நேர்ல வர சொன்னா நேர்ல போனாதான் நீ கரெக்டா இருக்கும். நம்ம கம்ஃபர்ட்டுக்கு பார்த்தோம்னா கன்ஃபார்மா சீட்டு கிடைக்காது அண்ணி. அதனால நான் போறதா டிசைட் பண்ணிட்டேன். எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பலான் தான் வந்தேன். சாப்பிட்டுட்டு போடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சீக்கிரமே எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருப்பேன்ல. இல்லம்மா, நான் ஏர்போர்ட் போய் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கே ஒரு பெரிய டைம் ஆகும். என்னடா நீ இப்போ போயிட்டு குழந்தை விசேஷத்துக்காக வருவியா இல்லையா? அம்மா, போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா பெரிய செலவாகும்மா. நீங்களே பார்த்துக்கங்கம்மா, நான் வீடியோ காலில் பார்த்துக்கிறேன். என்னம்மா போங்க, எல்லாரும் சம்பாதிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு ஃபாரின் போயிடுறீங்க, அப்புறம் கல்யாணம் சாவு சடங்கு எல்லாமே வீடியோ காலில் தான். இவனோ ஒருத்தர் இந்த ஃபோனை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சான். யாருக்குமே பாசங்கிறதே இல்லாமல் போச்சு. எங்க என்னங்க நீங்க போற நேரத்தில் அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? எப்பா பார்த்து போயிட்டு வாயா, போனதும் ஃபோன் பண்ணு. சரிம்மா. அண்ணி வரேன். நீ பார்த்து போங்க ரகு. பாட்டி வரேன், அப்புறம் சொல்லிட்டு போலன்னு வரும்போது திட்டாதீங்க. போயிட்டு வாடா ராசா, நல்லபடியா போயிட்டு வா. வரேன் பாட்டி, வரேன். பா சரி, பாரு பார்த்து போயிட்டு வரேன். பூர்ணி, நான் இங்கே இல்லைன்னு நினச்சி நீ பாட்டுக்கு அதை இதன் பண்ணி குழந்தைக்கு மொட்டை அடிக்க விடாமல் பண்ணிடாத. அவங்க மொட்டை அடிக்கணும்னு கேட்டிருக்காங்க, அதை பண்ணி முடிச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். புரியுதா? தேவையில்லாமல் சண்டை போடாத. அதெல்லாம் ஒன்றும் போடலைங்க, குழந்தைக்கு மொட்டை தானே, அடிச்சிடலாம். உங்களை போக சொல்றதே மொட்டை போட கூடாதுங்கிறதுக்காக தானே, திரும்ப திரும்ப நின்னுக்கிட்டு அட்வைஸ் வேற. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி போறேன், கிளம்புறேன். பை. சபந்தி, என்னடி இது, கடையவே வாரிக்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. ஆமா பாட்டி, முத தடவை தமிழுக்கு நேர்த்தி கடன் பண்றோம், எல்லாருக்கும் டிரெஸ் வாங்கி கொடுக்கணும்ல. ஏமா என்னமா இதெல்லாம்? உட்காருங்க மாமா சொல்றேன்.